சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய நிலை வேணும், சொத்து வீடு கார்னு நிறைய இருந்தால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கணும், எல்லாம் நிறைய பணம் வேணும், அதுக்கு தான் நான் எப்போவுமே பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பணம் வேணும், உங்கள் தகுதிக்கேற்ப எத்தனை வீடுகள் கார்கள் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்களுக்கு எவ்வளோதான் மகிழ்ச்சி தேவை டக்குன்னு கேட்டிங்கன்னா விரைவாக அதற்கான பதிலை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள 99% பேருக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரியாது. கேள்விக்கான பதில் பலருக்கும் தெரியாதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ கொந்தளிப்பு, வலி, சோகம் மற்றும் பல பிரச்சனைகள். வாழ்க்கையோட உண்மையான செல்வை எது, உண்மையான மகிழ்ச்சி எது, அதை எப்படி வாழ்க்கையில் அடைவது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக பார்க்கலாம். பெரிய செல்வந்தர் குருவோட பிரசங்கத்துக்கு போயிருந்தாராம். பிரசங்கம் முடிஞ்ச உடனே குருவை வணங்கி, குருவே, நான் இந்த நகரத்திலேயே பெரிய பணக்கார வியாபாரி, செல்வம் பணம் கௌரவம் ஆகியவற்றில் எனக்கு குறைச்சலே இல்லை, மேலும் நான் குவிச்ச பணத்தில் 100 ஆண்டுகளுக்கு என்னோட குடும்பத்தோட ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியும், ஆனால் நான் ஏன் எப்பொழுதுமே சோகமாகவே இருக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு மேலும் பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பெரிய பணக்காரனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இரவும் பகலுமாக ஓடிட்டே இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு நண்பர்களும் இல்லை, மன அமைதியும் இல்லை, பெரிய தொகை இருந்த போதிலும் நான் ஏன் எப்பொழுதுமே சோகமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, இது செஞ்சு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், வாழ்க்கையில் நான் எப்படி அமைதி அடைவது அப்படின்னு கேட்டாராம். குரு மெதுவாக சிரிச்சிட்டு, எவ்வளவு பணம் மற்றும் என்னென்ன விஷயங்கள் உங்களை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ வைக்கும் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி 4 நாட்களுக்கு பிறகு என்னை வந்து சந்திங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த வார்த்தைகளை கேட்ட செல்வந்தருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தோடைய வீட்டுக்கு போய் ஒரு பேப்பரையும் பேனாவும் எடுத்துட்டு எழுத ஆரம்பித்தாராம். ஆனால் ஒரு வித்தியாசமான பிரச்சனை, குறிப்பிட்ட தொகையை அவரால் கணக்கிடவே முடியலை. முழுமையான மகிழ்ச்சிக்கு என்ன தேவை, அவர் எழுத எழுத அந்த பட்டியல் நீண்டுட்டே போயிட்டு இருந்துச்சு, அவரோட பதட்டமும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. தன்னோட வாழ்நாள் முழுமைக்கும் குழந்தைகளோட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு மொத்த பணம் எவ்வளோ வேணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு. இப்படியே கணக்கிட்டு 4 நாட்களும் போயிருச்சு. 4 நாட்களுக்கு பிறகு செல்வந்தர் குருவின் முன்னாடி வந்து, குருவே, என்னை மன்னிச்சுக்கோங்க, சொன்னது போல் வாழ்க்கையோட மகிழ்ச்சிக்கு தேவையான மொத்த பணத்தை என்னால் கணக்கிடு செய்யவே முடியல, நான் ரொம்ப குழப்பமடைஞ்சு போயிட்டேன், அது வேணும் இது வேணும் அப்படின்னு என்னோட பட்டியல் நீண்டுட்டே போகுது, நான் என்ன வேணும்னு யோசிச்சு சோர்வடைஞ்சு போயிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். குரு செல்வந்தர் சொன்னதை கவனமாக கேட்டுட்டு இருந்தாராம். சிறிது நேர அமைதிக்கு பிறகு, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா, ஏழையான மக்கள் வசிக்கும் பகுதிக்கு போங்க, அங்கிருக்கிற ஏழைகளிடம் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு கேளுங்க, முடிஞ்சால் அந்த தொகையை அந்த குடும்பத்துக்கு நன்கொடையாக கொடுத்துட்டு வாங்க, பிறகு மீண்டும் இங்கே வாங்க, நான் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட செல்வந்தருக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஏற்கனவே அவர் கொஞ்சம் பணத்தை நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தார். மறுநாள் காலையிலேயே பெரிய தொகையை எடுத்துட்டு ஏழைகள் வசிக்கிற இடத்துக்கு போனாராம். அவங்கள பார்க்குறக்கே இவருக்கு பாவமாக இருந்துச்சான், சே எவ்வளோ சோகமாக இருக்கிறாங்க, உண்மையிலுமே அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன வீடு கூட இல்லாத ஒரு மரத்தடியில் வாழும் ஒரு குடும்பத்தை பார்த்தாராம். பணக்காரர் அவரிடம் சென்று, நான் இந்த நகரத்திலேயே பெரிய பணக்காரன், நான் இங்கே தானம் செய்ய வந்திருக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ எவ்வளோ பணம் தேவை, அது மட்டும் இல்லை என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு எங்கிட்ட சொல்லுங்கள், அந்த தொகையை நான் நன்கொடையாக தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட ஏழை கணவனும் அவரோட மனைவியும் செல்வந்தரை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. என்ன பார்க்குறீங்க, எவ்வளோ பணம் தேவை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் பணக்காரர். இந்த நேரத்துக்கு பிறகு ஏழை கணவர், எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது, ஆனால் கடவுள் அருளால் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த நோயும் துக்கமும் கவலையும் இல்லை, உண்மையிலுமே தினந்தோறும் வர வருமானம் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட போதுமானதாக இல்லை, மகிழ்ச்சினா என்னென்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் பணக்காரரே, கடவுள் எங்களை ரொம்ப அமைதியாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாராம். இதையெல்லாம் கேட்ட பணக்காரரோட காதுல நம்பவே முடியலை. சரி, இன்னும் சொல்லு, உனக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஏழை சொன்னாராம், சாமி, இன்னைக்கு எங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்கல,
நாங்கள் எதையும் சேமிச்சும் வைக்கல. இன்னைக்கு காலையிலேயே சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு தேவையான காசை மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் ஏன் தேவையில்லாமல் நாளைய பற்றி கவலைப்படணும் அப்படின்னு சொன்னாராம். செல்வந்தருக்கு தலையே கிறுகிறுன்னு வந்துச்சு. நிம்மதியை தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன், எந்த காசுமே இல்லை, அந்த ஏழை நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் அவருக்கு தேவையான காசை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நேரே குருவை பார்க்க போனாராம். குருவே, என்னோட கண்கள் இன்னைக்கு தான் திறந்துருச்சு. மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் பணம் தேவையில்லை அப்படிங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். செல்வம் கௌரவம் இதுதான் முக்கியம்ன்ட்டு என் வாழ்நாள் முழுவதும் ஓடிட்டே இருந்தேன். அதனால் என்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதற்கு குரு, வாழ்க்கை வாழ்றக்க பணம் நிச்சயமாக தேவை தான். ஆனால் எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு தான் யாருக்குமே தெரியறதே இல்லை. நிறைய பணம் மகிழ்ச்சியும் அமைதியும் தருது அப்படின்னு நிறைய பேர் தவறாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறது உயிர் சக்தியோட ஒரு கன நேர உற்சாகம் மட்டுமே. மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தை பொறுத்தது. ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. உங்களோட எதிர்பார்ப்புகளே உங்களோட முதல் எதிரி. எதிர்பார்ப்புகளிலிருந்து தான் எல்லா துக்கமும் கவலைகளும் பிறக்குது. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் நித்திய அமைதியாகவும் இருக்கும். நம்மளோட வாழ்க்கை சில நாட்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் நம்மளோட துன்பத்திற்கு காரணம். இரவும் பகலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே உங்களோட வாழ்வாதாரத்திற்காக உழைக்கணும். மீதி நேரத்தை உங்களை அறிவதற்காக செலவிடணும். இல்லைன்னா நித்திய அமைதி அடையவே முடியாது. ஞானத்தின் மூலமும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதன் மூலமும் மட்டுமே ஞானத்தை அடைய முடியும். துக்கமும் இல்லை, வலியும் இல்லை, பதட்டமும் இல்லை, நித்திய மகிழ்ச்சியும் நித்திய அமைதியும் மட்டுமே இருக்கும். மேலும் இது மட்டும்தான் மனுஷ வாழ்க்கையோட உண்மையான பொக்கிஷம் அப்படின்னு குரு சொல்லி முடிச்சாராம். குருவே, நான் வெளிப்புற மாயையிலிருந்து விலகி வாழ்க்கையின் உயர்ந்த அமைதியை பெறவும் எனக்கு அருள் தாருங்க அப்படின்னு சொல்லி அவரிடமே சீடராக சேர்ந்துக்கிட்டாராம். எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பணம் தேவைதான். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக இருக்கவே கூடாது. அதிகமான பணமும் செல்வமும் கவலைகளால் நிரப்பிடும். வாழ்க்கையை பரிதாபமாக மாற்றிடும். பணத்தோட பின்னாடி ஓடுவது மகிழ்ச்சியை ஒருபோதும் தராது. மகிழ்ச்சியும் நித்திய அமைதியும் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்குது. தியானத்தின் மூலம் மட்டுமே அதை அடைய முடியும். எனவே இன்னையிலிருந்து உச்சியாக இருக்கிறதுக்கு பணத்தின் பின்னாடி ஓடாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சி வாழ வாழ்த்துக்கள்.